500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல தினமும் 10 நிமிஷம் செலவு பண்ணாலே போதும், ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் வரைக்கும் எர்ன் பண்றதுக்கான ஒரு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதுல நீங்க ஜாயின் பண்ணி 10 நாள்ல உங்களுடைய முதல் வார சம்பளத்தை கையில் எடுத்துடலாம். அதுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி பே அவுட் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறேன். சோ பார்ட் டைம்ல அதிக அளவு நீங்க எர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம் தொழிகளே, இன்னைக்கு நம்ம சேனல்ல தூதுவளையோட நன்மைகள் என்ன, அதை வச்சு எப்படி ஒரு சூப் தயாரிக்கிறது, அது குடிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்குது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து பொதுவா எல்லா தோட்ட வேலிகள்லையுமே வளரக்கூடிய ஒரு வகை கொடியாகும். முட்கள் நிறைந்து காணப்படும். இதோட இலை, பூ, காய், வேர்னு அனைத்துமே மருத்துவ பயன்கள் கொண்டது. இது பொதுவா எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒண்ணு, கண்டிப்பா வளர்க்கணும், முக்கியமா குழந்தைங்க இருக்க வீட்டுல. இது வந்து குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த செடியோட இலையை நம்ம சாப்பிட்றது மூலமா ரொம்ப ஆரோக்கிய பயன்கள் கிடைக்கும். அதை வரிசையா இப்ப பார்க்கலாம் வாங்க. நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் இது மூணுமே சமநிலையில இருக்கணும். கபம் நம்ம உடல்ல அதிகரிக்கும் போது சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தூதுவளை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. மூச்சு குழாய் மற்றும் நுரையீரல்ல இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. இதுல கால்சியம் சத்து இருக்கிறதுனால பற்களையும் எலும்புகளையும் பலப்படுத்துது. 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம இதை சாப்பிட்டு வரும்போது வாத மற்றும் பித்த நோய்கள் தீரும். உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது, ஜீரண சக்தியையும் தூண்டுது, கண்ணெரிச்சல் மற்றும் கண் நோய்களை நீக்குது. வயிறு மந்தமா இருந்துச்சு அப்படின்னா இந்த தூதுவளையை நம்ம கண்டினியூவா எடுத்துட்டு வரும்போது அந்த பொறுமல் எல்லாம் நீங்கி சரி பண்ணிடும். இரத்த உற்பத்தியை அதிகரிக்குது, இரத்த சோகை வராமல் பாதுகாக்கும். அதே மாதிரி தேள், பூரான், தேனி, வண்டு இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் ஏதாவது கடிச்சிட்டு அப்படின்னா இதை குடிச்சிட்டு வர விஷ முறிவு ஏற்படும். பாம்பு கடிக்கு கூட இதை வந்து அருமருந்தா செயல்படுது. நரம்பு தளர்ச்சி போன்ற பாதிப்புக்கு ஆளான ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு காணப்படும். இவங்க அடிக்கடி சாப்பிடும் போது உடல் வலுவடைந்து அனைத்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் இது நீக்குது. இந்த இலை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால இதை சாப்பிடும் போது ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவு குறையும். இதனால நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. டெய்லி ஒரு 48 நாட்கள் இதை கண்டினியூவா எடுத்துட்டு வந்தா சர்க்கரை அளவு கம்மியாகும். அதே மாதிரி புற்றுநோயை குணப்படுத்துற அனைத்து பண்புகளுமே இது இருக்கிறதுனால புற்றுநோய்க்கு ரொம்ப நல்லது. எந்தவித கட்டிகளும் ஏற்படாமல் இது தடுக்குது. இப்போ இந்த சூப் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். சின்ன வெங்காயம் 3 எடுத்து அதை சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம். பாதி தக்காளியை சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம். 6-8 வரைக்கும் உள்ள இலைய நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதுல போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமா உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான தூதுவளை சூப் ரெடி ஆயிருச்சு. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு சளி வந்தாலும் இதை கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.